எல் இந்தியாவில் ஏராளமாக பயிரிடப்படுகின்ற செடி. திலம் என்கிற மாற்றுப்பெயரும் இதற்கு உண்டு. எல்லிலிருந்து வடிக்கப்படும் எண்ணெய் நல்லெண்ணெய் எனப்படுகின்றது. உணவிற்கான எண்ணெயாக இது பல விதங்களில் பயன்படுகின்றது. இந்த எண்ணெயில் காரமோ கசப்போ இனிப்போ அல்லது துவர்ப்போ எது கலந்தாலும் இனிய சுவை தரும். இது எண்ணெய் குளியலில் நல்லெண்ணெய் முக்கிய இடம் வகிக்கின்றது. உடலில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும் சிறப்பு கொண்டது. இலை பூ காய் விதை ஆகியவை மருத்துவ பயன் கொண்டவை. இதன் தாவரவியல் பெயர் சீசமம் இண்டிகம். இது சமஸ்கிருதத்தில் திலா என்று அழைக்கப்படுகிறது. தெலுங்கு மொழியில் நுவுலு என்றும் கன்னடம் மற்றும் மலையாள மொழியில் எள்ளு என்றும் அழைக்கப்படுகிறது. முழு தாவரமும் இனிப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டது. எள்ளில் அதன் விதையின் நிறத்தை கொண்டு வெள்ளை கருமை மற்றும் சிவப்பு எள் வகைகள் உண்டு. அதிலும் கருப்பு எள்ளில் சுண்ணாம்புச்சத்து அதிகமாக உள்ளது. வெள்ளை மற்றும் சிவப்பு எள்ளில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. எள்ளில் 20 விழுக்காடு புரதமும் 50 விழுக்காடு எண்ணெயும் 16 விழுக்காடு மாவு பொருட்களும் உள்ளன. ஆராய்ச்சி ஒன்றில் எள்ளு விதை மற்றும் நல்லெண்ணெய் சர்க்கரை நோயை தடுப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. தினசரி ஒரு ஸ்பூன் எள்ளு விதைகளை சாப்பிட்டு வருவதன் மூலம் குடல் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்து குடலில் இருக்கும் கழிவுகளை வெளியேற்றும் பணியை செய்கிறது. எள்ளின் விதையை வெள்ளப்பாகுவில் கலந்து தேங்காய் சேர்த்து சாப்பிடலாம். அல்லது எள்ளு விதையை லேசாக வறுத்து பொடி செய்து நெய்யுடன் சேர்த்து சாப்பிட்டு வர மூல நோயினை குணமாக்கும். எள்ளு விதைகளில் அதிகமாக இருக்கும் மக்னீசியம் இரத்த அழுத்த நோயை குறைக்க உதவும் சத்துக்கள் நிறையவே இருக்கின்றன. தோலில் ஏற்படும் சொறி சிரங்கு புண்களை போக்க எள்ளு விதையை அரைத்து பூசி வர படிப்படியாக குணமாகும். எள்ளின் இலைகளை எடுத்து நீரில் போட்டு கசக்கினால் வரும் சாரை எடுத்து முகம் கழுவினால் முகம் பொலிவோடும் கண்கள் ஒளி பெறவும் கண் நரம்புகள் பலப்படுத்தி நலமாக்கும். மாமிச உணவு சாப்பிடாதவர்கள் எள்ளுருண்டை சாப்பிடுவது நல்ல பலத்தை தரும். எள்ளுருண்டையில் துத்தநாக சத்தும் இரும்பு சத்தும் இருக்கிறது. வயதானவர்கள் எள்ளுருண்டையை சிறந்த உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இதனால் எலும்புகள் பலமடையும், ஆரோக்கியம் தரும். இதனால் உடல் சோர்வு குறைந்த சக்தியை தரும். எள்ளை சேர்த்து சூடான சாதத்தோடு உண்டு வர உடல் பலம் அதிகரிக்கும். இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு என்கிற பழமொழி இன்றும் வழக்கத்தில் உள்ளது. உடல் வெப்பம் மன நிம்மதி ஆகியவைக்கு எள் எண்ணெயை அதாவது நல்லெண்ணெயை 7 நாட்களுக்கு ஒருமுறை தலையில் தேய்த்து சிறிது நேரம் ஊறிய பிறகு வெந்நீரில் குளித்து வர வேண்டும். கண் பார்வை தெளிவடைய எள்ளு பூவை நெய்யில் வதக்கி இரவில் கண்ணின் மீது வைத்து கட்ட வேண்டும். எள்ளு விதைகளில் இருந்து பிறப்படும் நல்லெண்ணெயில் ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டுகளுக்கான ஒமேகா 6, கொழுப்பு அமிலங்கள், ஃப்ளேவனாய்ட், ஃபினாலிக் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், வைட்டமின்கள் மற்றும் டயட்டரி நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. இந்த எள்ளு விதையை ஒருவர் தினமும் சாப்பிட்டு வந்தால் கிடைக்கும் நன்மைகள். எள்ளு விதையில் டயட்டரி புரோட்டீன்களுடன் உயர்தர அமினோ அமிலங்களும் நிறைந்துள்ளது. ஆகவே புரோட்டீன் டயட்டை மேற்கொள்வோருக்கு இது மிகச்சிறந்த உணவுப் பொருள். அதற்கு இந்த எள்ளு விதைகளை சாலட்டுகள், நூடுல்ஸ்கள் மற்றும் இதர உணவுப் பொருட்களின் மேல் தூவி சாப்பிடலாம். இல்லாவிட்டால் தினமும் ஒரு ஸ்பூன் எள்ளு விதைகளை சாப்பிடலாம். இந்த எள்ளு விதைகள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுவதும் தெரிய வந்துள்ளது. ஏனெனில் எள்ளு விதைகளில் மக்னீசியம் அதிகம் உள்ளதால் இதுதான் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் முக்கிய சத்தாகும். எள்ளு விதைகள் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும். ஏனெனில் இதில் உள்ள ஃபைட்டோஸ்ட்ரால்கள் கொலஸ்ட்ரால் உற்பத்தியை தடுக்கும். குறிப்பாக கருப்பு நிற எள்ளு விதைகளில்தான் ஃபைட்டோஸ்ட்ரால்கள் அதிகளவில் உள்ளது. எனவே கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் கருப்பு நிற எள்ளு சாப்பிடுவது மிகவும் நல்லது. எள்ளு விதைகளில் நார்ச்சத்து ஏராளமான அளவில் நிறைந்துள்ளது. எனவே ஒருவர் எள்ளு விதைகளை அன்றாடம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வருவதன் மூலம் குடல் இயக்கம் சீராக நடைபெற்று செரிமான பிரச்சனைகள் நீங்கி குடலில் உள்ள கழிவுப் பொருட்களும் சரியாக வெளியேற்றப்படும். விதைகளில் ஜிங்க் அதிகம் உள்ளது. இது
கொலாஜ் உற்பத்திக்கு உதவி சருமத்தின் நெகிழ்வுத்தன்மையை அளித்து பாதிக்கப்பட்ட சரும திசுக்களை புதுப்பிக்க உதவும். எனவே உங்கள் சருமம் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டுமானால் எள்ளு விதைகளை அல்லது எள்ளு எண்ணெய்களை அன்றாடம் உணவில் சேர்த்து வாருங்கள். இதன் மூலம் சரும புற்றுநோய் வருவது குறையும். இலை நிற எள்ளு விதையை விட கருப்பு நிற எள்ளு விதையில் இரும்பு சத்து அதிக அளவில் நிறைந்துள்ளது. எனவே இரும்பு சத்து குறைபாட்டினால் ஏற்படும் இரத்த சோகையிலிருந்து விரைவில் விடுபட தினமும் எள்ளு விதைகளை சாப்பிடுங்கள். மது அருந்தும் பழக்கம் இருப்போருக்கு கல்லீரல் வேகமாக பாதிப்படையும். இத்தகையவர்கள் தினமும் எள்ளு விதையை சாப்பிட்டு வந்தால் ஆல்கஹாலால் கல்லீரல் பாதிக்கப்படுவது தடுக்கப்பட்டு கல்லீரல் செயல்பாட்டின் ஆரோக்கியம் மேம்படும். எள்ளு விதைகள் சூரியனிடமிருந்து வரும் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களால் சருமம் பாதிக்கப்படுவதை தடுத்து சருமத்தில் ஏற்படும் சுருக்கத்தையும் சருமத்தில் கருமை ஏற்படுவதையும் தடுக்கும். ஆகவே இளமையை தக்க வைக்க நினைப்பவர்கள் தினமும் எள்ளு விதைகளை சாப்பிடுங்கள். ஒரு கையளவு எள்ளு விதைகளில் ஒரு டம்ளர் பாலை விட அதிகமாக கால்சியம் அடங்கியுள்ளது. மேலும் எள்ளு விதைகளில் உள்ள ஜிங்க் சத்து எலும்புகளின் அடர்த்தியை மேம்படுத்தும். எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டுமானால் தினமும் ஒரு ஸ்பூன் எள்ளு விதைகளையாவது சாப்பிடுங்கள். குழந்தைகளுக்கு எள்ளு விதைகளில் இருந்து பெறப்படும் நல்லெண்ணெயால் மசாஜ் செய்வதன் மூலம் அவர்களின் வளர்ச்சி சிறப்பாக இருப்பதோடு குழந்தைகள் நல்ல தூக்கத்தையும் பெறுவார்கள். முக்கியமாக டயப்பர் போடுவதால் ஏற்படும் அரிப்புகளை தடுக்கலாம். எனவே தினமும் உங்கள் குழந்தைக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தி மசாஜ் செய்யுங்கள். எள்ளு விதைகளில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் ஸ்கால்ஃப் மற்றும் தலைமுடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதற்கு எள்ளு விதைகளில் இருந்து பெறப்படும் நல்லெண்ணெயால் தலைமுடியை பராமரிப்பதுடன் தினமும் எள்ளு விதைகளை உட்கொண்டு வர வேண்டும். இதன் மூலம் ஆரோக்கியமான தலைமுடியை பெறலாம். எச்சரிக்கை: மகளிர் தங்களது கர்ப்ப காலத்தில் அதிக அளவு எள் சாப்பிடுவது கருச்சிதவை தூண்டும். பழங்காலத்தில் இது ஒரு இயற்கையான கருத்தரை முறையாகவும் இருந்து வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மைக்கேலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.